நம்ம சேனலில் நம்ம வந்து ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்ட கேள்வி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, இதுதான், ஒரு பெண் ஒரே நேரத்தில் இரண்டு ஆண்களோடு உடலோடு வைத்துக் கொண்டால் யாரால் அந்த பெண் கர்ப்பமாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வியை தான் நம்ம அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை கொடுங்க, நான் அதுக்கான பதிலை வந்து சீக்கிரமாக வீடியோவாக போடுறேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெண் இரண்டு ஆண்களோட உடல் உழைத்தாங்கன்னா சில நேரங்களில் அந்த பெண் இரண்டு ஆண்களாலையும் வந்து கர்ப்பமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க கர்ப்பமானாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக தான் பிறப்பாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு ஒரு கருமுட்டைக்கு பதிலாக இரண்டு கருமுட்டை வந்து சில பெண்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கருமுட்டை ஒரு ஆனாலும் இன்னொரு கருமுட்டை இன்னொரு ஆனாலும் வந்து கர்ப்பமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயங்களில் இரண்டு கருமுட்டைகளுமே ஒரே ஆணால ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக ரெண்டு கருமுட்டை இருந்தால் ரெண்டு குழந்தை வரணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ரெண்டு பேர் மூலமாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தரால கூட ரெண்டு கருமுட்டையை வந்து குழந்தை பார்த்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி இல்லை, ஒரே ஒரு கருமுட்டை தான் இருக்கு, ஆனால் ரெண்டு பேரோட அவங்க வந்து உடலூர் வச்சுக்காங்கன்னா யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு மூணு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேர்ல வந்து யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, அதாவது இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து அவங்களுடைய விந்து அணுக்கள் ஒரு மில்லி லிட்டர்ல வந்து 15 மில்லி அளவில் ஸ்பேம்ஸ் இருக்கணும். அந்த விந்து துளியில் இவ்வளோ ஸ்பேம்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குதோ, அந்த ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் ரெண்டு பேருக்கு யாருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கு. சப்போஸ் ரெண்டு பேருக்குமே 15 மில்லியன் இருக்குன்னா, இந்த ரெண்டு பேருக்கு யாருக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா யாருடைய இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கு. உதாரணமா ரெண்டு பேர்ல வந்து ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து சுயன்பம் ஈடுபட்டுட்டே இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் அவருக்கு தான் வந்து அந்த விந்தணுக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் யார் அந்த விஷயத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது முதல் குவாலிட்டி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட். ரெண்டு பேரில் யாருடைய விந்தணுக்கள் வந்து அதிகமான மொபிலிட்டியோட இருக்கோ, சீக்கிரமாகவே அதாவது அதோடைய அது ஊடுருவி போகக்கூடிய தன்மை வந்து எந்த யாருடைய விந்தணுக்கள் வந்து அதிகமாக இருக்குதோ அவங்க மூலமாக தான் அந்த பெண் வந்து கர்ப்பமாவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், அதாவது விந்து அணுக்கள், அதாவது விந்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேப் இருக்கு. அந்த ஷேப் வந்து சில பேருக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அப்படி பாதிப்படையும் போது அவங்க வந்து கர்ப்பமாக மாட்டாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கு, அதாவது விந்து அணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. தலை எப்படி இருக்கணும், ஓவல் ஷேப்ல இருக்கணும், வால் வந்து டெய்லமாக இருக்கணும், இந்த மாதிரி லாங்காக இருக்கணும், நீளமாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. ஸோ அது வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து அவங்களால தான் அந்த பெண் வந்து கர்ப்பமாவாங்க. ஸோ மொத்தம் மூணு குவாலிட்டி இது இருக்கு. ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று மூவ்மெண்ட், மூணாவது ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மூணுக்கும் மூணுமே யார் வந்து முன்னாடி இருக்காங்களோ, இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரில் யார் வந்து அதிகமாக முன்னாடி இருக்காங்களோ அவங்களால தான் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பமாவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் ஆரோக்கியமான பல தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.